மதுரை வடக்கு சித்திரை வீதியில் உள்ள கைவினைப் பொருட்கள் கடையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். கல் சிற்பத்தில் சிவன் பார்வதி உருவம், பெண் மற்றும் புத்தரின் உருவம் என மூன்று பழங்கால கற்சிலைகள் பதுக்கி வைத்திருந்தது தெரிந்தது. அவற்றை போலீசார் கைப்பற்றினர். கடை உரிமையாளர் ஜாகூர் அகமது சர்க்காரிடம் சிலை தொடர்பாக விசாரணை நடக்கிறது. கைப்பற்றப்பட்ட கலைப்பொருட்கள் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என சொல்லப்படுகிறது. இது ஆந்திரா ஒடிசாவிலிருந்து திருடப்பட்டு இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் போலீசார் விசாரிக்கின்றனர்.